ஹர்ஷதி, பில்லா செட்டு போயிட்டான்னு எங்கிட்டே சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, போனவன் கடைய போலீஸ் அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாரு ராஜப்பா. எங்கிட்டயா? இதுன்னட வம்பா போக்கு. பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா, சிநேகிதமா, இல்ல உடம்பு பிறந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்கு. இத பாரு பில்லாவோட போட்டோ. இது பில்லாவா? எங்கிட்டே ஓடுறீங்களா? இது பில்லா இல்ல, நான் இல்ல, இவன் தான் பில்லா. அப்போ இவனுக்கு பதிலா என்ன? நீ பில்லாவ மாறணும். நல்லா இது கதை. அம்மா என்ன விட்டுடுங்க, இப்படா சொன்னீங்க? அவ ஆளுங்க மூணு நாள் போய் கையாள கொண்டாங்கன்னு. சாமி, முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க ரெண்டே நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு வாங்க. அந்த பில்லா எங்க, நான் எங்க? அவ வாய சொல்ல பொட்டு பொட்டு சும்மா சொல்றீங்க, நான் எங்க சொல்லுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சொல்லவா? ராஜப்பா, பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் ஒன்னு என்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறங்கிற உண்மை இந்த உலகத்துக்கு யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நானா பில்லா போலீஸ் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவ மாட்டான்? அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவுறதையா? ராஜப்பா, உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சது வச்சுக்கோ. சரி, வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுற போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, நீ உதவாத வேலை, உயிர் போற வேலை நமக்கு வேண்டாம். ஆளை விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்சம் காலமா தான் புரியுது. நான் தனிக்கட்டியா இருக்கும் போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லிருந்தீங்கன்னா சரி, ஓடுற ஆலயம் சாவு நூலியம் சாவுன்னு ஒத்துட்டு இருப்பேன். சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்ல. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குறாங்க. இதுக்கு தூக்கத்தை கெடுக்குவா, இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு துக்கத்தை உண்டாக்குவா. ஆனா எவனோ ஒருத்தன் பிலா வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய் கேசாமி சொர போடுறது. ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க, ஆனா ஊட்டி உலக ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊராம் பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு. பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதியாச்ச சாமி நானு, எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டுது, அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா, இல்ல தெருவுல ஆடி பாடி திரு திருவா அலஞ்சி கேவலமா பிச்சை எடுத்து வளர்க்கணுமா? அவங்களுக்கு வயிறு பெருசா, வாழ்க்கை பெருசா? நாலு பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா, டாக்டர் ஆக வேண்டாமா? வீதிதான் விதிதான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. விழுங்க சுவாமி, குழந்தைங்க தெய்வம் தான், தெய்வத்தை திரு விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவ்வளவு ஹாஸ்டல் சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன், உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்ன நான் செஞ்ச சேவிங்க. ஆச்சா, எனக்கு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு, பில்லாவும் கூட்டாளியும் எனக்கு எதிரி இல்லை. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே அவங்க, இந்த நாட்டுல இருக்காமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க, ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க சொல்லு ராஜா, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சிஞ்சதா ஏத்தணும். சாமி, உங்க சொல்லுக்கு சம்மதம். தேங்க்யூ ராஜப்பா, தேங்க்யூ ராஜப்பா. என் லட்சியம் நிறைவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன சேர்ந்தது, அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு?